யுத்த ஆரம்பத்திற்கு முன்னாலேயே வஞ்சனை செய்து சக்கரவர்த்தி திருமகனை அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். வித்யுஜ்ஜுஃபன் ஒருத்தன், அவன் செவ்வாழை மரத்துல தலைகளை ரொம்ப அழகா செதுக்கக்கூடிய மிகப்பெரிய சிற்பி. அவனை கூப்பிட்டு ராமனது தலை மாதிரியே ஒரு தலையை பண்ண சொல்லி, ராமனது வில் மாதிரியே ஒரு வில் அம்பு இதெல்லாம் வச்சு சீவியை எதிரே கொண்டு போய் போட்டு செவ்வாழை மரத்துல சீவினா சேவத்தா ஜனம் வரும், அது ரத்தம் மாதிரி இருக்கும். ராத்திரி தூங்கிட்டு இருக்கே ராமனை நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சீதையனுடைய மனதுல ஒரு கலக்கத்தை உண்டாக்க சீதப்பாவும் கதலை அழலாம். அப்ப சரமை அப்படின்னு ஒரு ராட்சசி, அம்மா கவலைப்படாதுவோ, இது வெறும் வஞ்சனை, ராமையாவது தூக்கத்துல யாவது கொண்டதாவது நிச்சயமா முடியாது. ராமன் தூங்கத்தையே கொண்டது ரொம்ப கஷ்டம், ஆகையினாலே இது என்னுடைய ஏமாற்று வித்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் சௌக்கியம் கற்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம், ராமனே தூக்கத்துல கொள்றதுங்கிறது நடக்காத காரியம். இப்ப என்ன பண்றான் திருமொழியோ ராவணன், அயுக்த புத்தி கிருத்தியேன, சில பேருக்கு சில குணம் உண்டு. ஒருவனுக்கு அறிவுசாலம் வந்துருச்சுன்னா புத்தி தடம் மாறும். தடுமாற்றம் சொல்றேன் இல்லையா, தடுமாற்றம் இல்ல தடம் மாறும். ஒழுங்கா போயிட்டு இருக்க வாழ்க்கை இருக்கலையோ அந்த பாதையில சற்று மாறுபடுவாங்க, அதான் தடம் மாறுதல். அது தடுமாற்றம் மாதிரி என்னென்னமோ ஆயிப்பச்சு தமிழ், தடம் மாறும். எப்படியாவது ஜெயிக்கணும், அதுதான் என்ன அவனுக்கு அயுக்த புத்தி இருக்கேனா, தன்னுடைய ஆற்றலுக்கும் ஆண்மைக்கும் பொருந்தாத யுத்தம் இல்லாத ஒரு அறிவு. இப்படி ஏமாத்திடலாமே அப்படின்னு சர்வபூத விரோதினா, அவனுடைய குணம் என்னன்னா எல்லாரையும் பயசிக்கிறவன். ராவணனுடைய குணம் என்னன்னா அவனுக்கு யாராவது ஹிதம் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. என்னால பார்க்க போறோம், அவன் நன்னா இருக்கிறவன் நிறைய பேர் அவனுக்கு ஹிதம் சொன்னான், ஹிதம் என்ன கேட்கிற வழக்கமே கிடையாது. ஹியம் பிரயுக்தா ரௌத்ரேன மாயா மாயாபிதா தொயி, அதனால வெறும் மாயை உண்மை இல்லை, சக்கரவர்த்தி திருமகனையாவது இவனாவது அழிக்கிறதாவது நடக்கிற காரியமா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயங்கள்ல பொல்லாத ஜனங்களிடையிலேயும் நல்லவர்கள் இருப்பாக போடுறது சுத்திய அறிக்கைகள், அதுல சரமின்னு ஒருத்தி சொல்றார். கல்யாணம் சமுபஸ்திதம், கவலையே படாதுமா, உன்னுடைய சோகம் எல்லாம் போயிடுது. ஏன்னா மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கி அதிர்ச்சியை உண்டாக்கினான்னு இல்லையோ, இது எதுக்கு தெரியுமா, விஷத்துக்கு விஷம் மருந்துங்கிற மாதிரி இந்த அதிர்ச்சியினால நீ நிச்சயமா நம்பலாம், இனிமேல் உங்க வாழ்க்கையில சோகமே கிடையாது. கல்யாணம் தான் உபஸ்திதம், உங்களுக்கு மங்களம் தான் உண்டாக போறது. திருவம் தாம் பததே லக்ஷ்மி, நிச்சயம் நீங்கள் செல்வத்தை அடைய போகிறீர்கள். பிரியம் பிரீதி கரம் சுனு, உங்களுக்கு பிரீத்தியான இனிமையான வார்த்தையை சொன்னோ உங்களுடைய நாயகனை நீங்கள் அடைய போகிறீர்கள். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை எழுதணும், ஸ்ரீஸ்வாம் பஜதி சோகக்னி, மனுஷனை சொல்லப்படுத்துறது சோகம்தான், சோகப்படக்கூடாதுங்கிறான், துன்பமே படக்கூடாதான், எது வேணா நடந்துட்டு போகட்டும், கவலையே படக்கூடாது. அதனால எவன் ஒருவன்
சோகத்தை வென்று விடுகிறானோ அவனுக்கு தன்னால் ஐஸ்வர்யங்கள் சேர்ந்துவிடும். ஸ்ரீத்வம் பஜதி, உன்னை தேடி லட்சுமிகரமானது வரப்போகிறது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ராட்சசம் பயமாகதம், ராட்சச பயம் வர வரப்போறது, இந்த ரெண்டும் நடக்க போறது நிச்சயம். அது மாத்திரம் இல்ல, ஒரு உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்கிறேன். ராவணம் சமவேகத்வா, ராவணன போர்ல கொண்டு சீக்கிரமா ராகவன் உங்களை அடைய போறான், இது நிச்சயம். வாழ்க்கையில நம்பிக்கையை ஊட்டுகின்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் சோகத்துல இருக்கான்னா அப்படியா சார், ஐயோ பாவம் சார் அப்படின்னு சோகங்கள் அதிகமாக, கவலைப்படாதீங்க சார், எது வந்தாலும் பகவான் பாத்துக்கிற நல்லதே நடக்கும். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும். அந்த நம்பிக்கையை உண்டாக்கினாவோ கவலைப்படாதங்களோ, ராவணனை போரிலே அழித்து உங்கள் நாயகன் உங்களை விரைவிலேயே அடைய போகிறான். அது மட்டுமல்ல, சுகம் சுகத்தை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் நிச்சயமாக சுகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். எனவே அம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, அதற்குள்ள வாதங்கள் எல்லாம் படையெடுத்து வந்தாச்சு அப்படிங்கிற செய்தி வந்தது. ராவணன் இந்த இடத்தை விட்டு ஓடினான். அவன் போன அடுத்த கணம் அந்த தலையதானோ வில்லதானோ ஒன்னும் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. சீத பாக்குறா மாயை அப்படிங்கறத அண்ணா புரிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் ராவணனுக்கு கோபம் வந்து மந்திரிமார எல்லாரையும் கோபிச்சுக்கிறான், தேவையில்லாம கோபிச்சுக்கிறான். அதுல அதிர்ஜன் ஒருத்தன், அவன் சொன்னா தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு யோஜனை பண்ணணும். அந்த யோஜனை பண்ணாம வெறும் எல்லாரையும் கோபிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு வழிதான், மருகேந்திராயமைதினி, நீ அபகரிச்சுட்டு வந்தவர் விராட்டி சீதை, அவளுக்கு பண்ண வேண்டிய கௌரவம் எல்லாம் பண்ணி நீயே சீதையை கொண்டு போய் மரியாதையா ராமங்கிட்ட ஒப்படைச்சிரு. அது ஒண்ணுதான் இப்ப நீ பண்ண முடியும். ஏன்னா நடந்த நிகழ்ச்சியை எல்லாம் அப்படி கண்முன்ன நிறுத்திப்பார். கரண் அழிஞ்சிருக்கானா இல்லையா, கபந்தன் அழிஞ்சிருக்கானா இல்லையா, விராதன் அழிஞ்சிருக்கானா இல்லையா, 14 சேனாதிபதிகள் போயிருக்காரா இல்லையா, இதையெல்லாம் அகச்சான்றுகள். பிரத்யட்சமா பார்த்திருப்பாரு கூட பட்டறிவுன்னு சொல்லுவாரு அப்பா, அது கூட இல்லையா. நிதர்சனம் எல்லாம் உன் கண்ணெதில நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்க, செய்தி தெரியும், மறுபடியும் பிரிவாதம் அறிக்கைய என்ன அர்த்தம்? வாழ்க்கையில அடிபட்டு பிரத்யட்சம் அனுபவித்த விற்பாடு மறுபடியும் தப்பையே பண்ணிருந்தோம்னா என்ன சொல்றது அப்படின்னா, உடனே ராவணனுக்கு கோபம் வருது. அவன் சொல்றான், என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான், தரவந்தி இந்த கடல கடந்து வந்திருக்கு அவ்வளவுதானப்பா, என்ன பெருசா பண்ணிட்டான், சிக்கலம் பல சஞ்சயம், சைன்யத்தோட வந்திருக்கோம் அப்படின்னு பயமுறுத்துறிய, எதுக்தவந்த ராமஸ்ய, ராவண பத்தி இதெல்லாம் சொன்னதே, இதெல்லாம் உங்களுக்காக புதுசா இருக்கலாம், அதிசயமா இருக்கலாம், நான் உலகத்தையே சுத்தினேன், 8 திக் யானைகள் இருக்கு, அந்த யானைகள் எல்லாம் பயந்தது, ஆகையினாலே எனக்கு வந்து பெரிய காரியம் இல்லை, ஆகையினாலே நான் யாரையே போய் சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இல்லை, போருக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா. அப்போ மாதேவான்னு ஒருத்தன், ராவணனுக்கு தாய்மாமன், சொந்த தாய்மாமன் இல்ல, ஒன்று விட்ட, அதாவது ராவணனுடைய தாயாருடைய திருதாப்பனார் பிள்ளை, அந்த மாதிரி தாய்மாமன், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அனுபவப்பட்டவன், அவனுடைய வார்த்தைகள்லாம் பொன்னேற்றிலே பொறிக்கப்பட வேண்டியவைகள், நம்மளா எழுதி வச்சுக்கிறோம்.
இந்த அரக்கர்களா இருந்தாலும் கூட அதுல ஒரு சிலர் ரொம்ப நாகரிகமா அறிவுபூர்வமா சிந்திக்கிறதா இருக்கா. அப்ப ராவணா சொல்றேன் கேளு, எஸ்ய தேவர்ஷய சர்வே, யார பார்த்து தேவர்கள் அத்தனை பேரும் பயப்படுறாளோ, யாரெல்லாம் அவளை பார்த்து நெடுங்கிறாளோ, கந்தர்வர்கள்லாம் பயப்படுவா, இவெல்லாம் வந்து ராமனை பார்த்து பயப்படுவா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்றியா? உன்னால் வெல்லப்பட்டவர்கள் தான் இருந்தாலும் கூட ராமன் எதிர அவர்களை வந்து போரிட மாட்டார்கள், போரிட முடியாது. விரோதம் ஆகையினாலே அவர்களே எதிர்க்க முடியாத அந்த ராமனோடு போரிடுவது என்பது வேண்டாம். வீணா என்னத்துக்கு பகைமை வளர்க்கிறது? ஒன்னே வெகுளி பெருக்கள்னு சொல்லுவான், வீணா தேவையில்லாத கோபம், அடாபடித்தனம்னு பேர். ஒரு தடவை ஒரு கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கத்துக்கு அடியா தலைமை, மூணு பேரை ஒப்பிட்டு அங்க பேசணும். ராமாயணத்திலே வருகின்ற ராவணன், மகாபாரதத்திலே வருகின்ற துரியோதனன், கந்த புராணத்திலே வருகின்ற சூரபத்மன், இவ மூணு பேர் ஆற்றலை வச்சு ஒப்பிட்டு பேசினான். ரொம்ப பெரிய புறவர்கள பேசினான். சொன்னேன், எத்தனை பேர் சொல்லியும் கேட்காத ஒருத்தன் உண்டுன்னு சொன்னா அது ராவணன் தான். எல்லாரும் புத்திமதி சொல்றான், யார் சொன்னாலும் கேட்கறான். அதனால இந்த பிடிவாதம் இருக்கு இல்லையா, நான் பண்றதுதான் சரி அப்படின்னு அந்த எண்ணத்தினால எல்லாரையும் மிஞ்சி தன்னுடைய அடாபடி செயலால் பிடிவாதத்தால் தனக்கு தானே ஆபத்தை விளைவித்துக் கொண்ட அரக்கன் ராவணன். அவன் சொல்றான், அந்த ராமனோட பகைமை கூடாதுன்னு மாளிகான் சொன்ன உடனே ராமனுடைய பகைமை என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, ராமனா சில செய்திகளை நினைவுபடுத்துற, உலகத்துல ரெண்டு இருக்கு, அன்னையிலேருந்து இன்னையவர் நாளைக்கு இருக்கும், ஒன்னு தர்மம் இன்னொன்னு அதர்மம், இந்த ரெண்டும் எப்பவும் இருக்கும், நமக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலேயும் சண்டை நடக்கிறது, நல்ல வகைகளுக்கும் தீய வகைகளுக்கும் சண்டை இருக்கு இல்லையா, அது எப்போ நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கு, கோல்டு வார் தெரியுது நமக்கு. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எப்போ பகைமை இருக்கும், என்ன காரணம் தெரியுமா? மனுஷன் வந்து தர்மம் அதர்மம் ரெண்டு கலந்திருக்கிறவன். தர்மோகி சுயதே பக்ஷா, தர்மத்துல ஒருவனுக்கு நாட்டம் வந்ததுன்னா அப்ப என்ன தெரியுமா, அது தேவத்துவத்தை மனிதனுக்கு கொடுக்கிறது. அப்ப மனிதனுக்குள்ள ரெண்டு இருக்கு, ஒன்னு தேவத்தன்மை, மற்றொன்று அரக்கத்தன்மை, இது ரெண்டு நமக்குள்ளேயே இருக்கு. இந்த ரெண்டு தன்மை எப்படி புரிஞ்சுக்கிறது? சில சமயங்களில நம்மையும் அறியாம தர்மமான ஒரு வழியில இதுதான் தர்மம், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னு நிச்சயம் பண்றோம் இல்லையா, அந்த தர்மம் எப்பெல்லாம் தலையெடுக்கிறதோ அப்பெல்லாம் நமக்கு தேவத்துவம் வருகிறது. எப்பெல்லாம் அதர்மத்துல மனம் போகோ அப்படி அதர்மோ ரக்ஷதம் பக்ஷகா. ரொம்ப அழகா கம்பன் எழுதினா, யாரா அடக்கன்னு அவங்கிட்ட போய் கேட்டான், இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினார் அரக்கர். விளக்க வேண்டும், அவன் ஒருத்தகிட்ட எல்லாம் இருக்கு, என்ன இல்ல, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை. நான் ஒரு சின்ன வரியில சொன்னான், இளையனரா வலியனரா அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு, இந்த சின்னரா பெரியரான்னு சொல்றோம் இல்லையா, இந்த இரக்கம் முதல்ல போடுறதா இருக்கே சின்னரா, அது இரக்கம் இருக்கிறவன் தான் இறங்கி வருவான், மனதுல இரக்கம் இல்லைன்னா இறங்கி வர மாட்டான். இப்ப இரக்க குணம் வரைச்சே தர்மம் வரும், இந்த இரக்க குணம் இல்லைன்னா
அதர்மம். அதர்மம் ரக்ஷதம் பக்ஷஹா நம்மகிட்டயே இருக்கு. இதே ஒரு திருஷ்டாந்தம் உண்டு. நாம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நல்ல அருமையான விருந்து, சார்ந்த வெளிப்பாடு, ரசிகலால் பாக்கு, ரமேஷ் வெத்தலை எல்லாம் வச்சிருக்கா, சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு போட்டோ எடுத்து அதை எல்லாருக்கும் பண்ணி ஆத்திர மாட்டி வைக்கோம். இன்னொரு சமயம் மாச கடைசி கையில பணமே இல்ல, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம், பெரிய பையன் காலேஜ் படிங்க அங்கேயிருந்து வரான், நாளைக்கு காத்தால எனக்கு வண்டி வேணும், வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறான். உள்ளத்துக்குள்ள கோபம் நமக்கு, நம்ம குடும்ப சூழல தெரியாம அப்படி கேக்குறாங்க, அந்த கோபத்தினுடைய பிரதிபலிப்பு முகத்துல தெரியும். அப்ப நமக்கு தெரியாம ஏதாவது போட்டோ எடுத்து சொல்லணும், நமக்கு தெரிஞ்சா கேமரா உடச்சுக்குவோம், தெரியாம போட்டோ எடுத்தா அதை எல்லாம் பண்ணி மாட்டேன். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும், நம்மிடத்திலேயே சமம் இருக்கிறது, அதமும் இருக்கிறது. ராமாயணத்தை கேட்கறதுனால தர்மத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் ராமாயணம் கேட்கிறோம். ரெண்டு எண்ணம் நம்மகிட்ட இருக்கு, அதர்மோ ரக்ஷசம் அது அசுரம், இது அசுரர்களுக்கு உரியது நமக்கு இல்லை. அது மாத்திரம் இல்ல, தர்மோ வைக்ரதே அதர்மம். சில சமயங்கள்ல தர்மம் இருக்கு இல்லையா, அது அதர்மத்தினாலே விழுங்கப்படுகிறது. சில சமயங்கள்ல அதர்மத்தை தர்மம் விழுங்கிறது. இதெல்லாம் அதிசயங்கள், ரொம்ப அருமையான வார்த்தைகள். சில சமயம் தர்மம் அதர்மத்தை முழுங்குறது, சில சமயங்கள்ல தர்மத்தை அதர்மம் விழுங்குறது. இத நல்லா புரிஞ்சுட்டா உலகத்தை புரிஞ்சுக்கலாம். எப்ப தர்மம் தலைக்கும் தெரியுமா, எப்போ அதர்மம் தலைவிரிச்சு ஆடும் தெரியுமா? ஒரே ஒரு சமயத்துல அதர்மம் தலைவிரிச்சு ஆடும். விஷயேஷு பிரதட்சேன, நல்ல பாட்டு ஒண்ணு உண்டு, சினிமா பாட்டு, இரண்டு மனம் வேண்டும் ஒரு பாட்டு உண்டு, நான் அதை வச்சு எழுதினேன். ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் ரெண்டு மனசு, திவிதம் புரோக்தம், மனசு ரெண்டு விதம் எல்லாருக்கும் இருக்கும். ஒன்னு சுத்தம், மற்றொன்று அசுத்தம். சுத்தம் அசுத்தம் ஏவகா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு மனம் இருக்கு. ஒன்னு சுத்தமான தூய்மையான மனம், மற்றொன்று சுத்தம் இல்லாத தூய்மை இல்லாத மனம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். தூய மனம் இருக்கு இல்லையா, அது ஆசை இல்லாத மனம். ஆசையே கிடையாது, ஆசையின் ஏன் பேர் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஆசான திசைன்னு அர்த்தம். வேட்கை வேறு, ஆசை வேறு. ஒருவனுக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு கேக்குறான், நியாயம் அது வேட்கை. பசியா இருக்கு, சாதம் போனோம்னு கேட்கிறான், அது இயற்கை வேட்கை. ஆனா ஒரு திடீர்னு ஆஜா என்ன, உலகத்திலேயே நாம தான் பணக்காரமா இருக்கணும், எல்லையே கிடையாது. எதற்குன்னா நம்ம மட்டும் போயிட்டே இருக்கணும் இல்லையா. திசைகளுக்கு எல்லை இல்லாத ஒவ்வொரு மனித மனத்தின் ஆசைகளுக்கு எல்லை இல்லாத நிலை வருது, அதாவது ஆசைன்னு பேர் வச்சான். ஆசை உள்ள மனம் இருக்க அது அழுக்கு மனம், ஆசை இல்லாத மனம் இருக்க அது தூய மனம். அதனா எப்போ புலன்களுக்கும் புலன் அறிவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விஷயங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்ததோ அப்பவே மனம் அசுத்தமாகிவிட்டது. விஷயேஷு பிரதக்ஷேனா யத்கிஞ்சித் காரிணத்வயா,
அதனால மனம் ஆவயவப்பட்டதுனாலே நீ என்ன பண்ற ஒரு காரியத்தை பண்றீங்க. இந்த காரியம் பெரியவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அக்னி கல்பாம் மிகப்பெரிய மகாந்தர்களா இருக்கா இல்லையா, அக்னிகோத்திரம் பண்றவர்களா இருக்கா இல்லையா, நீ பண்ற காரியத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு கமனுஷனா என்று அவர்கள் உள்ளத்திலே வேதனைப்படுவார்கள், சொல்ல மாட்டார்கள். இப்படி ஒரு மனுஷனா என்று அவர்களுடைய உள்ளத்துல உன்னை பத்தி நினைப்பா. அப்படி அவ நினைச்சார்னா உன்னுடைய தீய செயல் அவள் உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்துமே ஆனா பெரியவா மனசுல நம்ம பத்தி ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது. ரொம்ப பெரியவரா இருக்கா என்ன பண்ணணும், பேகாம் பிரபாவகம் அவளுடைய மகிமை பெருசு, அவ என்னடா இது இந்த பையன் இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு நினைச்சாலே நமக்கு சொல்ல. குணம் எனும் கொன்று ஏறி நின்றார் அவெல்லாம் யாருன்னா அப்படிகுல பூர்த்திக்கு ரொம்ப பெரியவா. வாயத்திலிருந்து ஒண்ணு சொல்ல மாட்டா, குணம் எனும் கொன்று ஏறி நின்றார். அவளுக்கு நம்ம பண்ற காலத்தை பத்தி கோபம் வரும், வெளிக்காட்ட மாட்டா. செத்தனா என்னடா அந்த பையன் மாதிரி பண்றான் அப்படின்னு. ஆனா அவ மனத்துல நம்ம காயத்தை உண்டாக்கி இருக்கோம் இல்லையா, அதனால அவருடைய தபத்தினுடைய சக்தி, அவருடைய அக்னி சொந்தாவன் இருக்க அந்த சக்தி, அது என்ன தெரியுமா, கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு போல் நம்மை தொடரும். அவெல்லாம் யாரு, தபசா பவிதாத்மானா நீ சிறிய அபகரிச்சுட்டு வந்தியே, காட்டுல இருந்த தபசைகள்லாம் பாத்திருப்பா இல்லையா, அதெல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா, அத பாதி இப்படி பண்றானே நீ நினைச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் சாதாரணமானவா இல்லடா, தபம் பண்ணவா, தபத்தினாலே மனதை அடக்கினவா, அவளுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிட்டேன்னு சொன்னா நீ எப்படி பிழைக்க போற, பெரியவருடைய கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட பாடு. ரிஷீனம் அக்னிகல்பானம் ரொம்ப அருமையான சோகங்கள். பெரியவர்கள்கிட்ட நாம் அவதாரப்படக்கூடாது. ரிஷிகள் அப்படின்னு சொன்னா யார் தெரியுமா, மந்திர திரஷ்டாக்கள். மந்திரங்களை அனுசந்தானம் பண்ணி 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 மந்திரத்தின் தெய்வத்தை பிரத்யட்சமாக அகக்கண்ணாலே பார்த்தவர்கள், பதனேஸ்வர நெஞ்சிலேயே பார்த்தவர்கள். பிரசாத அல்வார் தரிசனம் படிக்கிறோம் இல்லையா, நெஞ்சிலேயே பகவானை பார்த்தவர்கள். அவருடைய மகான்கள் இன்னைக்கு இருக்கா, சில பேரை பார்த்தா நமக்கு கையெடுத்து கூப்பிடணும் அதாவது தேவிக்கணும் போன்றது, சில பேரை பார்த்தா நமக்கு வெறுப்பு வர்றது. இதெல்லாம் யாரு, ரிஷீனாம் அக்னி கற்பானாம், தினமும் அக்னி சந்தானம் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு சில மகான்கள் இருக்கா, இந்த குடித்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு, முசிறின்னு ஒரு ஊர் இருக்கு, ரெண்டு ஊர்ல ரெண்டு பேர் இருக்கா, இந்த ஊர்ல ஒருத்தர் அந்த ஊர்ல ஒருத்தர், தினமும் அக்னி சந்தானம் பண்ணிட்டு இருக்கா. அவாது போதே உடம்பு நடுமும். இன்னைக்கு கலியுகத்துல 2016 இப்பவும் அக்னிசந்தானம் பண்ணுறான். அந்த சுவாமியிட்ட பேசிச்சு அவருடைய இனிமையான வார்த்தைகள் இருக்க, ரிஷினா அக்னிகல்பானாம் அக்னிகோத்திர சமுத்தி சகா, அவ நெருப்பை வச்சுட்டு இதெல்லாம் பண்றவா, அதனால அவ வந்து நெருப்பு கிட்ட பழங்கிற மாதிரி வார்த்தைகளை அலங்காலந்து பேசுவா, அவளுக்கு கோபமே வராது. அவ மனசு புண்படும்படியா ஒரு காரியத்தை பண்றீங்களா நீ, நியாயமா அவளுடைய அக்னிசந்தானம் போன்ற தெய்வீக காரியங்கள் அரக்கர்களுடைய புகழை எல்லாம் அபகரித்து விடும் மாதையினாலே, நீ பிராட்டியிடத்தில் அபதாரப்பட்டதனால் மிகப்பெரிய முனிவர்களுடைய கோபத்திற்கு ஆளாக இருக்கிறாய். அவருடைய கோபமாகிய ஒளி இருக்கிறதையாவது எங்கும் பரவி உன்னுடைய அழிவுக்காக காத்துட்டு தூமோ வியாப்திய நிரோதக 10 திசைகளிலும் அவருடைய கோபத்தினுடைய நெருப்பினுடைய புகை இருக்கு. அதனால தான் தெளிவாகிட்ட அபச்சாரப்படக்கூடாது.
நீங்க பெரிய விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது. அவன்தான் யாரு? புண்ணிய தேசங்களுக்கு அடிக்கடி போடலாம். எங்கெல்லாம் அவன் கால வைக்கிறாரோ அதெல்லாம் புண்ணிய கஷேத்திரங்கள். ஆச்சாரியன் எங்கெல்லாம் திருவடி வைக்கிறாரோ அந்த இடம்னா புண்ணிய கஷேத்திரம். அவன் வந்து வேற ஒண்ணும் தெரியாது. இப்படிப்பட்ட மகான்கள்லாம் ராமாயண காலத்துல இருந்து நம்ம கால முறையில் இருந்துட்டு இருக்கா நமக்கு தெரியலையே தவிர பல மகான்கள் இருக்கான். அவ எங்க போறாலும் அது திவ்ய கஷேத்திரம். ஒரு 80 வயது சுவாமி அப்படின்னு வந்து நைமிஷாரண்யம் போகணும்னு பாக்குறேன், இதுக்கு சாலகிராமம் போட பாக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் சுவாமின்னார். எங்க தெளிவா இருக்காலோ ஆசாரம் இருக்காலோ அந்த இடத்துக்கு போ. நிகிரகீல இந்திரிய கிராமஹா. ஆச்சாரியெல்லாம் புதன்களை அடக்கி ஒடுக்கி அமைதியா இருக்கிறவா. சதாசர்வகாலம் பகவானையே நினைச்சிட்டு இருக்குவான். அவ மனசு கோணும்படியே நடக்கவே கூடாது. அதெல்லாம் தெளிவா இருக்காளே அவ எங்க போனாலும் அது திவ்ய கஷேத்திரம். சரியமான தபஸ் தீவிரம். அவ தபஸ் தான் பண்ணிட்டு வரையில் இந்த ராமநாம மகிமை இருக்கு இல்லையா, திரும்ப 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 தபஸ் பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். அதனால என்ன தெரியுமா, நாம ராம ஜபத்தை ஜபம் பண்ண ஜபம் பண்ண அறக்க தன்மை இருக்கிறதே அது அழிந்துபடும். எதிரே நம்மகிட்டயே ரெண்டு தன்மை இருக்கு. சுத்தமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, அசுத்தமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, தர்மம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதர்மம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தர்மத்திலேயே இருக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ராமா 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 ராமான்னு ராமனையே சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த ராமன் நம்ம நல்ல பாதையிலே அழைத்து செல்லும். அதனாலதான் பெரியவாதான் ராமநாம ஜபம் பண்ணான். அப்படி ராமநாமத்தை சொல்லிட்டு ஜபிச்சுட்டு இருக்கிறவா இப்ப நம்ம அதான் பண்ண முடியும். கிடைவத்துல நம்ம தபஸ் பண்ண முடியாது, நம்ம யாகம் பண்ண முடியாது, நம்மால பண்ண முடியவெல்லாம் பகவான் நாமாவ சொல்றதுதான். அதான் தொடர்படியாக சொன்னார் ரங்கநாதா. எனக்கு ஒரு தலை சக்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்டார் ரங்கநாதன் கேட்டார். என்னப்ப அது புதுசா கதை அடிக்கிற என்ன சக்தின்னா ஆவழிப்புடமையை கண்டா எனக்கு அந்த வலிமை இருக்குன்னா என்ன வலிமை நின் நாமம் கற்று ஆ வழிப்புடமை கண்டாய் உன் பேரை சொல்ற வலிமை எனக்கு இருக்குடா ஆகையினால நான் பெரியவர் அப்படின்னு அந்த வலிமை பகவன் நாமா சொல்லணும். அப்படி பகவன் நாமாவே சொல்லிட்டு ஊர் ஊரா போயிட்டு இருக்கிற மகான்கள் எல்லாம் நீ பண்ணுகிற காரியத்தை நினைச்சு ராவணா அவ மனசுல உன்னை பத்தி தப்பா நினைச்சாக நீ வாழ முடியுமாடா. ஆகையினால ஞாபகம் வச்சுக்கோ, குறைக்கணும்னு எண்ணம் இருந்தா சீட்டையே கொண்டு போய் மரியாதைய ஒப்படைச்சிடு அப்படின்னு மாதேவன் சொன்னார். ராவணா ஒரு பெரிய உண்மை சொல்றேன், நீ பாக்குறிய வானரங்கள் அதெல்லாம் வானரங்கள் இல்லை. தேவர்கள் அத்தனை பேரும் வானரங்களாக வந்திருக்கிறார்கள். ஆகினால மனித வடிவிலேயும் குரங்குகள் வடிவிலேயும் கரணிகள் வடிவிலேயும் நீ பார்க்கின்ற இந்த படை இருக்கிறதே இதேதோ மனித படை குரங்கு படை கரணிப்படை நினைக்கிறியா? தப்பு. இவெல்லாம் தேவர்களுடைய அம்சம். விண்ணிலே இருப்பது அத்தனை தேவர்களும் இறங்கி வந்திருக்கா. பலவந்த மிக ஆகம்யா. அவ ராமன் வந்திருக்கிறதா அவால வந்திருக்கா. வானுலோர் அனைவரும் வானரங்களாய் வேதத்தின் நாயகனா இருக்கின்ற எம்பெருமான் ராமன் அவதாரம் பண்ண உடனே வானரங்கள் வந்தது தேவர்கள். அவால வலுக்கட்டாயமா வானரங்களா வந்திருக்கா. அவளுடைய குரலை கேட்டியானே கஜந்தி விக்ரமாகா. பகவானிடத்துல நம்பிக்கை உள்ளவன் இருக்கான் இல்லையா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலே எண்ணம் இருக்கான் இல்லையா,
அவருடைய குரல்ல ஒரு வலிமை இருக்கும். ஆகையினாலே இவ சாதாரண குரங்குகள் நினைக்காதே. அதனால சொல்றேன் கேளு, இறுதிய ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏதானி அஞ்ஞானி திருஷ்டானி, இதெல்லாம் பார்த்தேன். நிமித்தானி உற்பத்தித்தான், இந்த நாட்டில் ஏற்படுற அனர்த்தங்கள்லாம் பார்த்தேன். துச்சானி நிமித்தானி, பொல்லாத சவனங்கள்லாம் நடக்கிறதுலாப்பா இந்த நாட்டுக்கு ஆபத்து வந்துட்டுன்னு தெரியுது. ஆகையினாலே வந்திருக்கிற ராமன் சாதாரணமானவனால அபிஞானே ராமம், சாக்ஷாத் விஷ்ணு தான் ராமனாக வந்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். மனுஷம் உபமாஸ்திதம், மனித வடிவெடுத்துக் கொண்டு சாக்ஷாத் விஷ்ணு தான் இப்பொழுது இங்கே ராமனாக வந்திருக்கிறான் என்பது என்னுடைய முடிவு. ஆகையினாலே நான் சொல்றேன் கேளு, குருஷ்வ நரராஜேன சந்திந்தனேன ராவணா, ராவணா ராமனோடு கூட நீ நட்பு செய்து கொள். அந்த சீத சொன்னா இல்லையா, அதே வார்த்தை சொல்ற. நீ ஜீவிக்கணும்னு எண்ணம் இருந்தா சீதையை ஒப்படைச்சிட்டு ராமனோடு நட்பு செய்து கொள். சீதார்த்தன் ஜமகாப்ரா, அப்பா நீ நன்னா படிச்சு வேண்டா, வேதம் தெரிஞ்ச வேண்டா, நல்ல பக்தன்டா, ஒசந்த குளத்துல பிறந்திருக்கடா. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு அக்கமான சொல்றீங்க கேளு, சீதையை உபயோகப்படுத்திடு. சீதையின் பொருட்டு அநியாயமா இந்த லங்கை மாகாணத்துக்கு பயத்தை உண்டாக்குறோம்னு ஒரு ராஜ்யம் பண்ற, என்ன நியாயம்? சீதையை ஒப்படைச்சு ராவணோடு நட்பு கொண்டு நீ வாழறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு ஹிதமான வார்த்தைகளை எல்லாம் மாலியவான் சொன்னான். ராவணன் சொன்னா, என்ன ரெண்டா பிறந்தாலும் சரி, விதபஜ்ஜேயம் அப்யேவம், என்ன அப்படியே ரெண்டா பிறந்தாலும் சரி, இறந்து பட்டாலும் இறந்து படுவேனே தவிர நான் தமேயம் தூ கஷ்டு ஒருத்தங்களே நான் விழமாட்டேன். என்ன பிடிவாதம்? என்ன அப்படியே ரெண்டா பிறந்தாலும் நான் யாரு காலே விட தயாரா இல்லை. இந்த குறை இருக்க மாமா, என் கூட பிறந்த குறை. இன்பான் டெண்டன்சி குட் நாட் பி சேஞ்ச் அட் ஆல் அப்படின்னா, கூட பிறந்த குணம் இருக்கு இல்லையா, ஜென்மத்துல பிறந்தது சில பேருக்கு அப்படியே அமைஞ்சு போச்சு. அது ஏசமே சகஜகா தோசா, புதுசா என்ன கண்டுபிடிச்சா சொல்றீங்க? என்னுடைய இன்பான் டெண்டன்சியே அதுதான், யாருக்காலே வேட்டுக்கு தயாரா இல்ல. சுபாவகா, அது என்னுடைய இயல்பு, அதை மீற நான் தயாரா இல்ல. எனவே ராமன் காலையாவது நானாவது போய் விழுறதாவது, நடக்கவே நடக்காது. என்ன நடந்தது இப்போ பேசுங்க, சமுத்திரத்துக்கு அணையை கட்டி அங்கே இங்க வந்திருக்கேன், அவ்வளவுதானே பெரிய காரியமா? ஆகையினாலே இது ஒரு காரணமா இருக்கின்ற ராமனிடத்திலே போய் சரணாகதி பண்ணுவது என்பது நடக்கான். நான் போருக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ரெண்டு பக்கத்திலையும் படைகள் அனுபவித்தார். இந்த படைகள்ல யார் யார் எந்தெந்த பக்கம் இருந்தால் ரிஷ வர்ணிக்கிறார், நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அடுத்து நம்ம காணப்போது இந்த சுக்ரீவன் ராவணனோடு நேர போய் சண்டை போடுற ஒரு காட்சியை அடுத்து நம்ம பார்க்க போறோம்.